அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவ இன்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இளம் பெண்கள் விரைவாக தாய்மை அடைய என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், அவங்க செலுத்த வேண்டிய கவனம் உணவில். என்னென்ன உணவுகள் அவங்க எடுத்துக்கிட்டால் விரைவாக கர்ப்பம் அளிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க அதிகமாக சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு ரெகுலராக டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம், இல்லைன்னா மாதுளம் பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கர்ப்பப்பையை வலுப்படுத்தக்கூடிய விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், நெல்லிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சை பழம், இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், ஒன்று வந்து முருங்கைக்கீரை சூப்பு. நார்மலாக நம்ம வீட்டில் செய்ய மாதிரியே முருங்கைக்கீரையை வந்து ஜஸ்ட்டு புளி எதுவும் சேர்த்தாமல் லைட்டாக தக்காளி மட்டும் போட்டு சூப் மாதிரி வச்சு குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இரும்பு சத்தினுடைய அளவு அதிகரிக்கும். அதே மாதிரி கருப்பு உளுந்து சேர்ந்த கருவேப்பிலை பொடி, இதுவும் வந்து அவங்களுக்கு கால்சியம் சத்தையும் அதிகப்படுத்தும், அதே சமயம் இரும்பு சத்தையும் அதிகப்படுத்தும். முழுமையான தானியங்கள், ஏன்னா நம்ம கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு போனாலே விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நமக்கு நிறைய தேவை. அதுதான் குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கும் நம்மளுடைய கர்ப்பையினுடைய விரிவாகத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய பட்டை தீட்டப்படாத அரிசிகள், முழுமையான தானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், கருப்பு கவுனி அரிசி, கருங்குருவை அரிசி, இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சிறுதானியங்கள், திணை, சாமை, குதிரவாளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறுதானிய உணவுகள், இதெல்லாம் அதிகமாக சேர்த்திக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பெண்கள் வந்து சீக்கிரமாக தாய்மை அடைய முடியும். அதே மாதிரி அதிகமான உடல் எடை பெருக்கம், தசைப்பெருக்கம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ரெகுலராக ராகியை உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா தசைகள் இறுக ஆரம்பிக்கும். வயிறு தொப்பை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா வெண்பூஷணி சாறு ரெகுலராக குடித்தா தொப்பை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து விரைவாக தாய்மை அடையக்கூடிய வழிகளாக இருக்கும். தண்ணி நிறைய குடிக்கலாம். அசைவ உணவு, மாமிசங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்கும் மீன் வகைகள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி, முட்டை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு காரணமாக அமையும். ஸோ அதனால் பாதாம், வால்நட், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இதெல்லாம் அதிகமாக சேர்த்திக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய கருமுட்டையினுடைய வளர்ச்சி வந்து மேம்படும். இது கூட எல்லா கர்ப்பிணி பெண்களும் சரி, இல்லை தாய்மை அடையணும் விரைவாக அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எண்ணெய் குளியல். நார்மலாக நம்ம எண்ணெய் குளியல்னால் தலைக்கு மட்டும் அப்ளை பண்ணி குளிக்கிறோம், அப்படி இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிடம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்வலாக குளிக்கக்கூடிய ஷாம்பு எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஷீக்கா அரப்பு ரொம்ப பெட்டர், அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுடைய உடலினுடைய உஷ்ணம் தன்னிலைப்படும். ஸோ சீக்கிரம் சீக்கிரம் பீரியட்ஸ் வந்துடுது, ரெகுலராக பீரியட்ஸ் வந்துடுது அப்படிங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா உங்கள் பித்தம் சரியான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைனா கூடுதலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை தன்னிலைப்படுத்தினா மட்டும்தான் கர்ப்பம் அறியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இயற்கையாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து தவறான உணவுகளாக இருக்கும் பட்சத்தில் அது கருமுட்டையினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். ஏன்னா ஒவ்வொரு பீரியட்ஸ் டைம்லேயும் தான் அடுத்த மாதம் வெளிப்படக்கூடிய கருமுட்டையினுடைய வளர்ச்சி இருக்கும். ஸோ அந்த பீரியட்ஸ் டைமில் நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, மைதா சம்மந்தமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருமுட்டையினுடைய வளர்ச்சி அடுத்தடுத்த மாதம் வரது வந்து அது பாதிச்சிரும். ஸோ அதனால தான் நான் யூஸ்வலாக நம்ம கிளினிக் வர எல்லா பேஷண்ட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நீங்கள் கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதம் மாதம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு உட்காந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவோ அழுகவோ ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த 2 மாதத்திற்கான கருமுட்டை வளர்ச்சியை நீங்களே வந்து பால் படுத்திக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் வெயிட் தூக்குறது, ஓவராக வேலை செய்கிறது, வீடு வலிக்கிறது, சுண்ணாம்படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது என்னாகும்னா உங்களுடைய கருப்பை வந்து தளர்ச்சி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காலத்துல எல்லாம் பீரியட்ஸ் டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதே வந்து கருப்பை அந்த நேரத்தில் ரொம்ப தளர்வாக இருக்கும், வீக் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால் பீரியட்ஸ் டைமில் எடுக்கக்கூடிய உணவுகளும் ரொம்ப முக்கியம்.
பீரியட்ஸ் டைமில் நம்ம எடுக்கக்கூடிய ரெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே வந்து வருங்காலத்தில் சீக்கிரமாக கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு உணவு முறையாகவும் இருக்கும், வாழ்வியல் முறையாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.